இஸ் ரொம்ப சந்தோஷம். ஹே கைஸ், வணக்கம். ஃபிஷ் வித் ஹனிஷோட புதிய பதிவுக்கு கர்நாடகால இருந்து 1000 கிலோமீட்டர் நம்ம ஊர்ல இருந்து ஒரு புதிய பதிவு உங்க எல்லாம் வரவேற்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், இது ஒரு ஸ்பெஷலான ட்ரிப், ஒரு ஸ்பெஷலான ஃப்ரெண்டை வந்து நான் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, அவர் அப்படி என்னடா நம்ம சேனலுக்கு ஸ்பெஷல், நம்ம சேனலுக்கு மாடல் ஆசமா ஊர்ல ஆங்கிலிங் வந்து ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் அண்ட் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை வந்து எத்திக்கலாம் இந்த ஃபிஷிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் கற்று தந்து ஒருத்தர். தமிழ்நாட்டால வந்து 1000 கிலோமீட்டர் தாண்டி கர்நாடகாவில் மீட் பண்ணியிருக்கோம். சேஸ் கைஸ், நம்ம மருது ப்ரோ கொங்கன் ஃபிஷிங் சேனல் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியும் கொங்கன் ஃபிஷிங் சேனலில் செம்மையான ஆங்கிலர், ஆங்கிலரை விட நல்ல ஒரு ஹியூமன் பீங். முக்கியமான விஷயம், முன்னாடி சேர்ந்தெல்லாம் சேர்ந்து ஃபிஷ் பண்ணியிருக்கோம், ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ண, ஒரு செம்மையான அனுபவம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருது ப்ரோட இங்கே கர்நாடகாவை நமக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருக்காங்க. அதில் வந்து பினக்கல் மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த போட்டில் வந்து இன்றைக்கி போட் ஃபிஷிங் வேற லெவல் ஃபிஷிங் இருக்க போகுது. நாங்கள் என்ஜாய் பண்ணதை வந்து நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாதிரி ட்ராவல் வீடியோஸில் வந்து நான் என்ஜாய் பண்ணி கண்டென்ட் எடுப்பேன், அது நீங்கள் பார்ப்பீங்க. சீஸ், போட்டில் போயிட்டு வேறு விஷயங்கள் பேசும். Yeah. ஐயோ ஐயோ, எனக்கு இருங்க நான் போட்டுறேன். எப்படி அழகா தூக்கி வரீங்க. சூப்பர், அடிபொலி அடிபொலி. இசப்பதம் இந்த தூண்டில் பயணம் இந்த நாளில் தொடங்கல, இது 3வது தூண்டில் நாள். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம், கேரள மாநிலம் ட்ரிவாண்டத்துலேருந்து ட்ரெயின் எடுத்து 1.5 நாள் பயணம் செய்து இடையிலெல்லாம் இறங்கி கடைசியாக கர்நாடகாவில் நம்ம மருது ப்ரோவை சந்திக்கிறோம். சந்தித்து முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இடத்த நோட் பண்ணிக்கிடுங்க, இதுதான் எங்களுடைய சால்மன் பிளேஸ். இங்கே வந்து தூண்டில் போட்டுட்டு மருது ப்ரோவோட கார்லாம் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு வைப்பை க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கை போடுற மாதிரி. இந்த இடத்த பார்த்துக்கிடுங்களேன், இது ஒரு டூரிஸ்ட் ஏரியா, இருந்தாலும் அந்த வைப் இடத்த பார்த்தீங்கன்னா வேற லெவல்னா வேற லெவலில் இருந்துச்சு. எல்லாத்தையும் இப்போ காமிச்சா அதுக்கப்புறம் உங்களுக்கு சுவாரஸ்யம் என்ன, சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் குடிசைன்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான அக்கோமடேஷன். கூட வரவர் பார்த்தீங்கன்னா வினீத் ப்ரோன்னு சொல்லிட்டு அவரை நான் இன்னும் தெளிவாக அறிமுகப்படுத்துவேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட கார்த்தி உண்டு, நம்ம பாண்டிச்சேரி ட்ரிப்பில் நமக்காக கடும் பாடுபட்ட கார்த்தி. சிம்பிளாக ரொம்ப அருமையான அக்கோமடேஷன். மொத வேலை என்ன, வழக்கம் போல் சோறு தான். நம்மளுடைய ஸ்பினச் வித் சீஸ் ஆம்லெட் பற்றி நல்ல காரமாக தான் சாப்பிடுவோம். இது உனக்கு என்ன, அது மஷ்ரூம் சீஸ் ஆம்லெட், மஷ்ரூம் சீஸ் ஆம்லெட் உங்களுக்கு. அவர் தான் ஒழுங்காக இட்லி சாப்பிட்றாரு, பார்த்துக்கிட்டீங்க. முதல் நாள் சாப்பாடுக்கு அப்புறம் நம்மளுடைய சால்மன் ஸ்பாட்டுக்கு திரும்ப நம்ம போனோம். காஸ்டிங்னா காஸ்டிங், மதியத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டாங் டாங் டாங். ஆனால் இந்த இடம் ஒரு தனிப்பட்ட ஒரு வித்தியாசமான வைபை உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். அங்கே போய் நின்று அந்த சாயந்தரம் நின்னா அது வேறு லெவல் ஃபீல் கைஸ். பயணத்தில் வர எங்களுக்கு அது ஒரு சுவாரஸ்யம் சுகம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையிலே நம்ம மருது ப்ரோ வந்துட்டாங்க. இந்த ஏரியா பார்த்துட்டுங்க எப்படி கொஞ்சோல கல் இந்த மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் தூரம் போன உடனே இருக்கு பாருங்க பீதி. அடுத்த எபிசோட் இந்த எபிசோடில் வரும் மருது ப்ரோவோட கைடன்ஸுக்கு ஏற்ற மாதிரி 1.5 இடங்களை நம்ம கேஷ் பண்ணோம். இந்த கல்லடை ஏரியா வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி இருந்தாலும் இதில் ஒரு தனி சுவாரஸ்யம் கைஸ். கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுவாரஸ்யம், பயணம் செய்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஏறி இங்கே நம்ம இன்றைக்கி நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1 தான், அடுத்து லெவல் 10 இருக்குது. அது இந்த எபிசோடாக அடுத்த எபிசோடாக பார்த்துக்கிடுவோம். சரி, நம்ம வினீத் ப்ரோ யார், இவர் வந்து ஓஷன் ஆங்கிள்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு சேனல் வச்சுருக்காரு. அவருடைய குடும்பம் வந்து குமரி மாவட்டத்துலேருந்து போனவங்க, அதனால் ஸ்பெஷலாக சப்போர்ட் கொடுங்க கைஸ். திரும்ப மாங்கு 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 மாங்குன்னு இருந்தாச்சு, ஒன்றுமே இல்லை. இது பயணங்களில் உள்ள விஷயம் தானே, ஆனாலும் மேலே நடக்க போகிறதுக்கு கட்டம் கட்டி வச்சுட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாங்குடான்னு சொல்கிற ஐல மீன், அதுவும் கர்நாடக ஸ்டைல் உணவு, செம்ம அருமையாக இருந்து சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து சால்மன் ஸ்பாட்டுக்கு போகிற நேரத்தில் வந்து இங்கே பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாலினோக்கு ட்ரிப்பு போன நேரத்தில் சின்ன சின்ன காமிச்சு தந்தேன், இல்லை மாண்டி ஸ்ட்ரிம்பு எப்படிப்பா இவ்வளோத்த பிடிக்கிறாங்க, இப்படி பிடிச்சி அழிக்கிறாங்க.
உரத்துக்காக. இது இப்படி அழிஞ்சதுன்னா வருங்காலத்தில் இது எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா, கூட்டம் கூட்டமாக டெய்லி வருது. எங்கேருந்து இவ்வளோ பிடிக்கிறாங்கன்னு தெரில. கே பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இன்னொரு பக்கெட்லிஸ் வந்து இந்த கொக்கும் ஜூஸ், அது மேலே வரேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு வித்தியாசமான ஸ்பாட்டுக்கு போனோம் கைஸ். இதுதான் இருக்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டாக இருந்துச்சு. கொக்கும் ஜூஸ் குடித்த கையோட இரண்டாம் நாள் நள்ளிரவு போய் இந்த சம்பவம். என்ன மீன் தெரியல கேஸ், ஒரு 10 கிலோக்கு மேலே இருக்கும். வேற லெவலால மீன். ஐயோ, நான் இழுத்து இழுத்து பார்க்க மீன் மேலே வரல. சரி, புண்பட்ட மனசை இப்படி சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் மீண்டும் போனோம் நம்ம சால்மன் ஸ்பாட்டுக்கு, புல்லட்டு பாண்டியாட்டுக்கு ட்ரை பண்ணணும். அதனால் பார்ப்போம். இன்னும் ஆக்டிவிட்டியோ எதுவுமே இருந்த மாதிரி தெரியல. இருந்தாலும் ஒரு நப்பு ஆசை தான். இப்படி ஒரு வழியாக நம்ம மூன்றாம் நாள் மதியத்துக்கு வரோம். இந்த மூன்றாம் நாள் மதியத்தில் தான் நம்ம மருது ப்ரோவோட போட்டில் போட் ஃபிஷிங் பண்ணுறக்காக போகிறோம். போட் ஃபிஷிங் பண்ண நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே போயிட்டு இருக்குது. இந்த ஹைவேக்கு கீழே தான் நம்ம ஃபிஷ் பண்ண போகிறோம். ஆமாம், ரெடி. Yes. Prashant. Yes. Nice. Super, bro. Super. Yeah. மக்களே, நல்ல மீன், சின்ன மீன் தான். பட் ஹனிஷோட வந்ததில் ஃபஸ்ட் மீன் இன்னைக்கு. கைஸ் ரொம்ப சந்தோஷம். மருது ப்ரோ கூட ஃபிஷ் பண்ணுறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நைஸ் ஃபிஷ், அழகாக இருக்கும் பாருங்கள். பியூட்டிஃபுல் ஃபிஷ் ப்ரோ, நல்லாயிருக்கும். இந்த எபிசோடோட முரட்டு சம்பவங்களோட தொகுப்பெல்லாம் இந்த வீடியோ கடைசியில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிடிச்ச மீனை கொண்டு வந்து நம்ம மருது வீட்டுக்கு கொண்டு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டை நம்ம கொண்டு போன நேரத்தில் எவ்வளோ சுவாரஸ்யம் வந்தோ அதே மாதிரி வந்து செம்ம டயர்டாக கொண்டு போனோம். மருது ப்ரோ பக்கா ஒரு ரசம் வச்சு, இது பாருங்கள், நெய் வச்செல்லாம் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க. நான் பார்த்ததே கிடையாது. இந்த வெஸ்டர்ன் ரெசிபிலாம் சொல்லிட்டு வெண்ணெயெல்லாம் போட்டிருக்கேன். சிம்பிளாக மீனை செம்மையாக மிளகெல்லாம் போட்டு பக்காவாக பொறிச்சு கொடுத்தாங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா சோறு ரசம். வெளியூரில் போய் நம்ம ஊர் சாப்பாடை மொட்டத்தனமாக சாப்பிட்றோம்ல. தேங்க்ஸ் டு மருது அண்ட் ஹிஸ் பியூட்டிஃபுல் வைஃப் ஹனிஷ், வி ஆர் ஹேவிங் அ குட் ஃபுட். நல்ல ஃபுட்டு சாப்பிட்றோம். இந்த வீடியோலேருந்து கண்டினியூ ஆகலாம். தேங்க்ஸ் கைஸ், அண்ட் வில் என்ஜாய் த ஃபுட். அதான் கரெக்ட். Yeah, it's a day. Good, bro. Slow.